கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கணபதி நகர் பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வீடுகளை சூழ்ந்து வெள்ளம் போல காட்சியளிப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகர். வணக்கம் பிரபாகர். மழைநீரும் கழிவுநீரும் அங்கு குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கணபதி நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. நேற்று மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பல இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக குளியலறை மற்றும் கழிவு நீர் மழையுடன் சேர்ந்து தேங்கி உள்ளதால் இயற்கை விவாதங்களை போக்குவதற்கு கூட வழியில்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பகுதியில் முறையான கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் இப்பகுதியில் சுற்றியும் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக மழை காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் பூச்சி பாம்பு போன்ற உயிரினங்கள் சூழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளன. மேலும் கடந்த 30 ஆண்டுகளாக இதே பிரச்சனை இருந்து வருவதாகவும் ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் குறைகள் நிவர்த்தி செய்வதற்கான வாக்குறுதிகள் மட்டுமே தருவதாகவும் எந்தவித உதவியிலும் கிடைக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் மனக்குமுறை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இது குறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்தும் தங்கள் பகுதியில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ள நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதே நிலை நீடித்து வந்தால் அனைவரும் குடும்பத்துடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீர் மழுங்க ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.